வணக்கம், முத்துசுலம் பேசுகிறேன். இது முத்துசுலம் அணியில் இருக்கேன். இன்று காலை வானிலை அறிக்கையாக உங்களுக்கு இதை பதிவு செய்து வருகிறேன். தற்போது நேற்று அறிவித்த பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல மழை பெய்துள்ளது. அதிலும் குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் அங்கு நல்ல மழை. சேலம், கரூர், ஈரோடு, அதனை ஒட்டியுள்ள கிருஷ்ணகிரி அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், திண்டுக்கல்லில் கூட நல்ல மழை பெய்ததாக தகவல் வந்துள்ளது. ஏன்னா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இந்த நல்ல மழை. வேலூரில் கூட ஆங்காங்கே நல்ல மழை பெய்ததாகவும், காஞ்சிபுரம், கடலூரில் கூட ஆங்காங்கே நல்ல மழை பெய்ததாகவும் தகவல் வந்துள்ளது. பாண்டிச்சேரி பகுதியில் கூட ஓரளவிற்கு நேற்று ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை பெய்ததாகவும், ஆங்காங்கே பெய்ததாகவும் தகவல் வந்துள்ளது. அதே நேரம் நேற்று தென் தமிழகம் டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே தஞ்சாவூர், திருவாரூர் பகுதியில் நல்ல மழை ஓரளவிற்கு நல்ல மழை பெய்ததாக தகவல் வந்துள்ளது. ஒரு சில இடங்களில் இப்படி ஒரு சில இடங்களாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்துள்ளது. அதே நேரம் தென் தமிழகத்தில் நேற்று பரவலாகவே ஆங்காங்கே நல்ல மழை. நேற்று மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் தேனி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை. அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. கனமழை முதல் மிக கனமழை நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஓரிரு இடங்களில் தென் தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும் என்று அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்று நாம் சொன்னியது போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பதிவாகியுள்ளது. கனமழையாக பதிவாகியுள்ளது, மிக கனமழையாக பதிவாகியுள்ளது. மற்ற இடங்களெல்லாம் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரையும் பலத்த மழை வரையும் பதிவாகியுள்ளது. இனி வரும் நாட்களில் மழை அளவு, மழை பொழிவு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதாவது இன்று மழை பொழிவு எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு தொடர்ந்து சாதகமான ஒரு சூழ்நிலையே நிலவி வருகிறது. என்னென்னா இப்போ தற்போதைக்கு நம்மளுக்கு ஒரு தீவிரமான காற்று சுழற்சியானது நம்ம அரபிக்கடலில், அதாவது கேரளா கடற்கரையை ஒட்டி நிலவி வருகிறது. இந்த காற்று சுழற்சி இருப்பதன் காரணமாக என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு தமிழகத்திற்கு என்ன சார் யூஸ் செய்து இருக்கிறனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்துடைய தென் மாவட்ட பகுதிகளில் இன்று முதல் இன்று மதியத்திற்கு, இன்று காலை வெப்பநிலை இருந்தாலும் ஒரு மதியத்திற்கு மேல், மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அங்கு அரபிக்கடலில் இருக்கக்கூடிய மேகத்தை ஃபோர்ஸாக தென் தமிழக மழையாக உள்நுழைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் கனமழையை பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழகம், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகம், உள் தமிழக பகுதிகள், உள் மாவட்ட பகுதிகள் என கர்நாடக இளையோர பகுதிகள் என ஆங்காங்கே கனமழையை கொடுக்கும் வகையில் அமைகிறது இந்த சிஸ்டம். தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு இது நீடிக்கும் என தெரியவில்லை. அதாவது இது வந்து ஒரு கட்டுப்பாட்டாளராக இருக்குமா, தென் தமிழகத்திற்கு ஒரு கட்டுப்பாட்டாளராக கனமழையை கொடுக்குமா, அல்லது தொடர்ந்து அரபிக்கடலில் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துமா என்று தெரியவில்லை. ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக எங்களின் ஆய்வு முடிவின்படி பார்க்கும்போது இந்த காற்று சுழற்சி தொடர்ச்சியாக அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு அரபிக்கடலில் அந்த மாலை, அதாவது இப்போ ஏற்கனவே கேரளா கடற்கரை ஒட்டி நம்ம குமரிக்கடல் அருகே அமையில அது நீடிக்கிற மாதிரி அந்த காற்றானது ஃபோர்ஸாக காட்டியிருந்தோம். அதுபடியே அதனால தான் மேகக்கூட்டங்களானது அரபிக்கடல் மேகக்கூட்டம் உள்நுழைந்தது. அதே போல் ஒரு 3 நாட்களுக்கு அது அந்த சூழ்நிலை, அதாவது ஒரு ரிட்டர்ன் போவோம், அதாவது வடக்க போயிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வரும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை தான். அதாவது வடக்க போவோம், அந்த சிஸ்டம் வட கேரளா பகுதிகளுக்கு போவோம், அப்படியே தீவிரமடையும், அப்புறம் தெற்கு இந்த மாதிரி வந்து பெய்யும்னு அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. அதே நேரம் நம் நீண்ட காலமாக அறிவித்திருந்தோம், அதாவது நம்ம இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்று அறிவித்திருந்தோம், இலங்கைக்கு அந்த கடல் பகுதியில். அதே மாதிரி இந்த பகுதியில், அதாவது என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடிய ஒரு 13 வாக்கில் இந்த பகுதியில் ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி இது ஆந்திரா கடற்கரையோரம் இந்த பகுதியில் போய் வலுவடைந்து ஒரு தீவிர காற்று சுழற்சி அல்லது தாழ்வு நிலை, தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. இது வலுவடையும் பட்சத்தில், அதாவது ரொம்ப சென்னைக்கு மிக அருகாமல், இது என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, தென் தமிழகத்திற்கு மழை கொடுத்து வந்த அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம் உருவாகும் போது அது செயல் இழந்துடும். அதனால் தென் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் இந்த ஒரு காற்று சுழற்சி வந்து இங்கினுக்குள்ளே ஒரு ஒன்று ஃபார்ம் ஆகும், தீவிரமான காற்று சுழற்சியாக இங்கினுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஆகும். அது எவ்வளோக்கு எவ்வளோ வலுவடையுது, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தீவிர காற்று சுழற்சி அல்லது தாழ்வு நிலை, தாழ்வு பகுதியாக வலுவடையுது, அதெல்லாம் பின்னர் அறிக்கையில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த காற்று சுழற்சி இருந்தால் ஒட்டுமொத்த ஆந்திராவிற்கும், ஒட்டுமொத்த வட தமிழகத்திற்கும், ஒட்டுமொத்த வட தமிழகத்துக்கும் சொல்ல முடியாது,
ஆனால் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வந்து கனமழை மிக கனமழை கொடுக்கும் வேலை இந்த காற்று சுழற்சியான அமைகிறது. அதே நேரம் சென்னைக்கு கூட அப்பப்போது அப்பப்போது இங்கே வருங்க இந்த காற்று சுழற்சியானது மிக நெருங்கி அமைகிறது வட தமிழகத்து பகுதிகளுக்கு. இப்படி நெருங்கி அமைகிறதுனால என்னாகும், சென்னை திருவள்ளூர் காஞ்சி அதாவது வட தமிழக கடற்கரையை ஒட்டி அதாவது ஆந்திர கடற்கரையை ஒட்டி அமைகின்ற காரணத்தினால ஒரு ஒரு இரண்டு நாட்களுக்கு அந்த பகுதியிலே நீடிக்கும் என தெரிவதன் காரணமாக வரக்கூடிய 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் கனமழை பெறக்கூடியது. அதாவது இப்போ நம்ம உறுதிப்படுத்திட்டு சொல்ல முடியாது, இன்றைக்கி வந்து தேதின்னு பார்த்தாக்க உங்களுக்கெல்லாம் 5ஆம் தேதி தான் ஆகுது, இன்னும் 6, 7, 8, 9, 10 இன்னும் ஒரு 8 நாட்கள் கிட்டே இருக்குது. 5, 6, 7 இன்னும் ஒரு 8 நாட்கிட்ட இருக்குது. அதுக்குள்ளேயும் இந்த அரபிக்கடல் காற்று சுழற்சி எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் மற்றும் அந்த ஆந்திர கடற்கரையான உருவாகக்கூடிய காற்று சுழற்சி எப்படி இருக்கும், அதாவது ஆந்திரா கடற்கரையோரம் போய் வலுவட்டையும் சொல்ல முடியாது, ஆந்திரா கடற்கரையோரம் அந்த காற்று சுழற்சி உருவாகும்னு சொல்ல முடியாது. ஒன்று இந்த பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. இலங்கை தெற்கு அந்த கன்னியாகுமரி கடற்பகுதி இந்த பகுதிக்கு வந்து மீண்டும் தென்னமலைக்கு கனமழை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது டெல்டா மாவட்டத்தை நோக்கி நகரவும் வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா கல்முனை பகுதிக்கு அந்த பாம்பன் பகுதியை நோக்கி அந்த மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி நகரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இது ஆந்திராவை நோக்கி வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டாக காட்டியிருக்காங்கன்னா, இது ஆந்திரா திருக்காந்திரா சென்னையை மிக அருகாமையில் அதாவது ஒரு தீவிர அதாவது இது வரைக்கும் வந்ததெல்லாம் காற்று சுழற்சி நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு காற்று சுழற்சி. நீங்கள் பார்ப்பீங்க வெதர் ரேடார் பார்ப்பீங்க, சார் நீங்கள் காற்று சுழற்சி அந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆனால் இல்லைங்க இல்லையா சார் காற்று மட்டும்தான் பயணிக்குது, தென்மேற்கு பருவ காற்றாக தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. அது ஒரு வளிமண்டல மேலெடுக்க சுழற்சி அதான் அப்படி இருக்கும். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற காற்று சுழற்சி, வெதர் ரேடார் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கு தீவிர காற்று சுழற்சி. எப்படி சொல்கிறது, தீவிர காற்று தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த தாழ்வு பகுதியானது ஆந்திரா தெற்காந்திரா அதனை ஒட்டியுள்ள பகுதியில் அமைய தெற்காந்திராவில் சரி சென்னைக்கு சென்னை வடதமிழக திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் கடலூர் வரை இந்த இது அப்படி நம்ம சொன்ன மாதிரி அமைஞ்சால் கடலூர் வரை அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு பஞ்சமே இல்லை. அதாவது 13ஆம் தேதியிலேருந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு ஒரு பஞ்சமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பப்போது சூறை காற்றும் மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னைக்கு அப்பப்போது இருக்கும். அந்த மாதிரி அருமையான ஒரு சிஸ்டம் அமைய இருக்குது. அந்த சென்னை வடதமிழக பகுதிகளுக்கு நீண்ட காலமாக மழை இல்லை, சென்னைகள்லாம் அங்கு போய் கனமழையே கொட்ட இருக்கிறது. அதாவது அதிகப்படியான சென்னை அதாவது இங்கே வருங்க இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து இங்கே இருக்கும், அங்கே வருங்க இங்கே வரும், இங்கே வரும்போதே ஒட்டுமொத்த வடதமிழகத்தோடும் தென்னமிழகம் பகுதி தென்னமிழகத்து கூட அங்கங்கே அங்கங்கே தான் இருக்கும், உள் மாவட்ட பகுதிகளுக்கு மழை தொடக்கி விடும். இந்த காற்று சுழற்சி இங்கே இருக்கும்போதே மழை இருக்கும். அதே நேரம் இந்த காற்று சுழற்சி இங்கே ஃபார்ம் ஆகும்போது இங்கே தென்மேற்கு பருவ காற்றும் சாதகமாக வலுவடையும். அதனால தென்மேற்கு பருவ காற்றும் ஒரு தென்மேற்கு பருவ காற்று இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காற்று தாழ்வு பகுதி இங்கே இருக்கிறதுனால இங்கே வலுவான தென்மேற்கு பருவ காற்று ஒரு தீவிரமான ஒரு தென்மேற்கு பருவ காற்று வரக்கூடிய 7ஆம் தேதி அதாவது 8ஆம் தேதியிலேருந்து ஒரு தென்மேற்கு பருவ காற்று வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் காற்று சுழற்சி கேரளா கடற்கரையை ஒட்டி அதாவது வடக்கு கேரளா பகுதியில் 8-9ஆம் தேதி அமையும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக ஒரு தீவிர தென்மேற்கு பருவமழையாக கேரளாவுக்கு பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதெல்லாம் வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கோ அல்லது ஒரு கனமழை மிக கனமழை இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு பெரியெல்லாம் நம்ம பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. இதனால் தெற்கு கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கனமழை இருக்கும், கர்நாடகாவுக்கு கனமழை இருக்கும், கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு கனமழை இருக்கும், வெப்பச்சலன அடிமலை இருக்கும், தமிழகத்திற்கு இன்று மதியத்திற்கு மேல் சூப்பரான ஒரு தென்மேற்கு பருவமழையுடன் கூடியிருந்த உங்க இது வந்து தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமலையுடன் இணைந்த 3 மழையும் சாதகமாக ஒன்றோடு ஒன்று அமைந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு மழையை கொடுக்கும் வகையில் இன்று அமைகிறது. மற்றும் இந்த காற்று சுழற்சி அதாவது ஆந்திர கடற்கரை ஒரு உறவாக காற்று சுழற்சினால அது எந்த அளவிற்கு அதாவது இப்போதைக்கு இதனால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து வாய்ப்பு 3 திசையில் வாய்ப்பு இருக்குது. அதனால் 3 திசையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எந்த திசைக்கு போகணும்னு சொல்ல முடியாது. காற்று சுழற்சி தான் இப்போதைக்கு இதோட லொக்கேஷன் வந்து ஆந்திரா பக்கம் போகிற மாதிரி தான் இருக்குது. இனிமே எப்படி நகரும் என்பதை வரக்கூடிய தினங்களில் பார்க்கலாம். இப்போதைக்கு தற்போதைக்கு சூழ்நிலையில் பார்க்கும்போது இது வந்து ஆந்திரா தெற்காந்திரா கூட முன்னேறாது,
தெற்காந்திர கடற்கரை, அதாவது விசாகப்பட்டினம் கூட தொடாது, இந்த நம்ம திருவள்ளூர் மாவட்டம் கடற்கரை ஒட்டி அமைந்து, அந்த ஆந்திரா கடற்கரை ஒட்டி ஒரு அந்த பக்கம் ஒரு 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அருகாமையில் அமைந்து தான் ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்கும். ஆனால் அந்த அளவிற்கு முன்னேறி போகுமா, அல்லது டெல்டா கடற்கரை ஒட்டி அமையுமா, அல்லது மன்னார் வளைகுடாவுக்கு வருமா, இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது வரும்போதே இது வந்து எப்படி வரும்னா, வட தமிழக கடற்கரை ஒட்டி வர்றதுக்கு முன்னாடியே வரும்போது, அப்படியே வங்கக்கடலேருந்து வரும்போதுவே வட தமிழகத்திற்கு கனமழையை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே நேரம் டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழக பகுதிகளையும் அங்கங்கே அங்கங்கே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கும். இன்னும் வரக்கூடிய 2 நாட்களுக்கு தென் தமிழக பகுதியில் நல்ல மழை இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வட்ட வடகிழக்கு பருவமழை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ இந்த மதியம் அப்லோட் செய்கிறேன். நன்றி.